ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி மஹி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியல்மி C11 ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் தாங்க. வாங்க பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இதில் வந்துட்டு சிம் கார்டு போடுறதுக்கான பின் இருக்குது, அப்புறம் இதில் வாரண்டி கார்டு, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்குது. தோ நியூ ரியல்மி C11 ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லாவே ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டேட்டா கேபிள் இருக்குது, அப்புறம் சார்ஜ் பிளக் இருக்குது. பாருங்கள், ரொம்பவே லைட்டாக இருக்குதுங்க ஃபோன், ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அழகாக ஆன் பண்ணியாச்சு, அந்த ரியல்மி லோகோ வருது, அழகாகவே இருக்குது ரொம்பவே. நான் இதில் ஆல்ரெடி சிம் கார்டு போட்டேங்க, ஏன்னா நம்ம எல்லாேருக்கும் சிம் கார்டு போட தெரியும்னால போட்டேன். வாங்க, இதில் ஆல்ரெடி அவங்களே என்னென்ன ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணலாம். மோஸ்ட்டாக எல்லா ஆப்ஸுமே இருக்குது, நம்மளுக்கு தேவைப்பட்டால் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதாங்க. இதில் எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குது, ஸ்டோரேஜ் தான் இருக்குன்னு செக் பண்ணலாம். வாங்க, இல்லை 4 GB ரேம் இருக்குது, 64 GB ஸ்டோரேஜ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து 11 யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ரெண்டு சிம் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ரொம்பவே லைட் வெயிட்டட் ஃபோன், 400 நெட் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே இருக்குது, பேட்ரி வந்து ரொம்பவே நல்ல பேட்ரி லைஃப் இருக்குது இதுக்குது, அதுக்கப்புறம் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் டிசைன் இருக்குது. இது ரொம்பவே ஒரு டீசன்ட் ப்ரைஸ் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டிவ் சார்ஜிங் இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லைங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மல்டி டாக்ஸிங் ஹெவி கேமிங் தான் பண்ண வர்றது வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை இந்த ஃபோன் வந்து. ஆவரேஜ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் அவுடேட் யூஎஸ்பி அண்ட் ப்ளூடூத் இருக்குதுங்க. இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 720p ரெசல்யூஷன் டிஸ்பிளே தாங்க இருக்குது இதில். ஓவராலாக இந்த ஃபோன் நல்லா இருக்குதுங்க. இந்த ஃபோனோட ரிவ்யூ பற்றி உங்கள் கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறமா நீங்கள் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்புறம் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.